பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. திருத்துவ பண்டிகைக்கு பின் வரும் 11 ஞாயிற்றுக்கிழமையின் மிக மிக சுருக்கமான ஆராதனையை இந்த யூடியூபின் வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மனமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். இதற்கு துணையாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம். சகல துதிகளுக்கும் சோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கின்ற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினாலும் தயவினாலும் இந்நாள் வரை எங்களை காத்து எங்களை ஆசீர்வதித்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து நீர் தருகின்ற ஆன்மீக ஆகாரத்தை அருந்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை நாம் செலுத்துகிறோம். இயேசுவி நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவரை போற்று மன்னமாகவும் 170 கீர்த்தனையாக இருக்கின்ற பக்தியாய் ஜபம் பண்ணவே சுத்தமாய் தெரியாதையா என்ற பாடலின் முதல் 3 கவிகளை மட்டும் நாம் சேர்ந்து பாடுவோம். பக்தியாய் ஜபம் பண்ணவே சுத்தமாய் தெரியாதையா என்ற பாடலின் முதல் 3 கவிகளை நாம் சேர்ந்து பாடுவோம். பக்தியாய் ஜபம் பண்ணவே, பக்தியாய் ஜபம் பண்ணவே, சுத்தமாய் தெரியாதையா, சுத்தமாய் தெரியாதையா, புத்தியோடுமை போற்றன, புத்தியோடுமை போற்றன, சீத்தமீந்திடும் இயேசுவே, சீத்தமீந்திடும் இயேசுவே, பாவ பாதையை விட்டு நான், பாவ பாதையை விட்டு நான் ஜீவ பாதையில் சேரனல், ஜீவ பாதையில் சேரனல், ஆவிதந்தனை யாட்களோம், ஆவிதந்தனை யாட்களோம், தேவதேவக்கும் மாறனே, தேவதேவக்கும் மாறனே, பொய்யும் வஞ்சமும் போக்கியே, பொய்யும் வஞ்சமும் போக்கியே, மேயும் அன்பு வீடாமல் யான், மேயும் அன்பு வீடாமல் யான், தெய்வமே உனை சேவித்தேன், தெய்வமே உன்னை சேவித்தேன், உயும் நல்வரம் உதவுவாய், உயும் நல்வரம் உதவுவாய், பக்தியாய் ஜபம் பண்ணவே, பக்தியாய் ஜபம் பண்ணவே, சுத்தமாய் தெரியாதையா, சுத்தமாய் தெரியாதையா, முத்தியோடுமை போற்றனல், முத்தியோடுமை போற்றனல், சீத்தமீந்திடும் இயேசுவே, சீத்தமீந்திடும் இயேசுவே. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்க கவனமாய் கேட்போமாக. அது லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 18 அதிகாரம்
ஒன்பதாம் வசனம் தொடங்கி பதினான்காம் வசனம் வரை அடங்கிய பகுதி. லூக்கா 18:9 அடங்கிய பகுதியை வாசிக்க கேட்போமாக. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரக்காரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தையெல்லாம் தசவோகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் என்பதுவே. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா என்ற பாடலின் முதல் கவியை மட்டும் நாம் சேர்ந்து பாடுவோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளோம், ஜெபத்திலேத்தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யோம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆமீன். அன்பான இறைமக்களே, திருத்துவ பண்டிகைக்கு பின் வரும் 11 ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி, அது நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியாகிய லூக்கா 18:9-14 வசனங்களை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த அருமையான பகுதியிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல வழிமுறையை நமக்கு கற்றுத்தருவதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெபம் என்பது ஒரு உயிர் மூச்சாக இருக்கிறது. நாம் உயிரோடு இருப்பதற்கு நம்முடைய மூச்சானது எப்படி சாட்சியாக இருக்கிறதோ அதுபோலவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்பதற்கு நம்முடைய ஜபம் ஒன்றுதான் சாட்சியாக இருக்கிறது. இந்த ஜபம் என்பது நாம் நம் தேவாதி தேவனோடு பேசுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும்
நம்முடைய தேவாதி தேவனுக்கு எடுத்துச் சொல்வதாக இருக்கிறது கடவுளுடைய இரக்கத்தையும் கிருபையையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு இந்த ஜெபம் நமக்கு மிக மிக துணையாக இருக்கிறது. இப்படியாக ஜெபத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஆனால் இந்த நாளின் அருளுடைய பகுதியானது கடவுளின் சமூகத்தில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலை கற்றுத்தருவதாய் அமைந்துள்ளது. லூக்கா 18:1-8 நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது, ஒருவன் சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்த விளக்கத்தை தந்த ஆண்டவர், அதே லூக்கா 18:9-14 பெருமையோடு அல்ல தாழ்மையோடு ஜெபியுங்கள் என்று கற்றுத்தருவதை பார்க்கின்றோம். பெருமையோடு அல்ல தாழ்மையோடு ஜெபியுங்கள் என்று கற்றுத்தருவதை பார்க்கின்றோம். எனவே இந்த பகுதியை 2 சிறு தலைப்புகளாக பிரித்து சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். 1, தற்பெருமை ஜெபத்தினால் தள்ளப்பட்ட பரிசேயன். தற்பெருமை ஜெபத்தினால் தள்ளப்பட்ட பரிசேயன். 2, தாகம் கொண்ட ஜெபத்தினால் கிருபை பெற்ற ஆயக்காரன். தாகம் கொண்ட ஜெபத்தினால் கிருபை பெற்ற ஆயக்காரன் என்று 2 பிரிவுகளாக பிரித்து சிந்திக்க நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். 1 குறிப்புக்குள் வருகிறோம். தற்பெருமை ஜெபத்தினால் தள்ளப்பட்ட பரிசேயன். அன்பான இறை மக்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஜெபத்திலே அநேக அறிவுரைகளை கூறியிருக்கிறார். ஆனால் இங்கு தற்பெருமையோடு ஜெபிக்க கூடாது என்ற எச்சரிப்பை இந்த ஊமையின் வழியாக எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஊமையை சொல்ல தொடங்கும் போதே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினது, தங்களை நீதிமான்கள் என்று எண்ணின, மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து என்று தொடங்குவதை பார்க்கிறோம். இங்கு கூறப்பட்ட பரிசேயனுடைய எண்ணமும் பேச்சும் செயலும் அப்படியாக அமைந்திருந்தது. ஆம், அவன் பெருமையோடு எல்லாவற்றையும் பேசுகின்றான், பிறரை தாழ்மையோடு அவன் கண்ணோக்குவதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 50:14 கூறுகிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, அப்புறம் சொல்கிறது, உன் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அல்வேன் என்று சொல்லி. அதே வண்ணமாக இங்கும் பரிசேயன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளை அவன் ஒரு கணம் நினைத்து பார்க்கிறான். அதற்காக நன்றி செலுத்த வருகின்றான். நன்றி செலுத்த வந்ததோடு கூட அவன் தற்பெருமையோடு அந்த நன்றியை செலுத்துவதை பார்க்கின்றோம். யோவேல் 2:12 கூறியபடி, தனக்குண்ட எல்லாவற்றிலும் தசமபாகத்தை இவன் செலுத்துகிறான். யாத்ராகமம் 20:3 தொடங்கி கூறப்பட்ட 10 கற்பனைகளை அவன் தவறாமல் கடைபிடித்து வருகிறான். இவ்வாறாக பரிசேயன் கை கொண்ட வாழ்க்கை முறையானது போற்றத்தக்கது, புகழத்தக்கது, எல்லாம் நன்மையான காரியமாக அமைந்தது. ஆனால் அவன் காணப்பட்ட தற்பெருமையானது அவன் செய்து வந்த எல்லா நற்செயல்களையும் 1 நிமிடத்திலே அழித்து போடுவதை இந்த பகுதியிலே நாம் காண்கின்றோம். யாக்கோபு 4:6
கூறுகிறது. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்ற வார்த்தைக்கு இணங்க இங்கு பரிசையின் செய்த ஜபத்திலே இந்த பெருமை காணப்படுவதை பார்க்கின்றோம். அவன் தன்னுடைய ஜபத்திலே மூன்று காரியத்தை மையப்படுத்துகிறான். ஒன்று, அவனது சுய நீதியை வெளிப்படுத்தும்படியாக ஜபிக்கிறான். இரண்டாவதாக, அவனது சுய பெருமையை ஆண்டவருடைய சமூகத்திலே வெளிப்படுவதாக அவன் பேசுகின்றான். மூன்றாவதாக, பிறரை குறித்து அவனது தாழ்ந்த எண்ணத்தை கடவுளுடைய சமூகத்திலே அவன் வெளிப்படுத்துவதை காண்கின்றோம். பிரியமான தேவஜனமே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அளவிட முடியாத நற்காரியங்களை செய்திருந்தாலும் அந்த காரியங்களுக்காக தன்னைத்தானே ஒருபோதும் புகழக்கூடாது என்ற எச்சரிப்பை ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் தருகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம் 1 வசனம் சொல்கிறது போல, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தம் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணும் என்று சொல்லும்படியாக நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் அமைய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அன்பான தேவஜனமே, நாம் எதை செய்தாலும் அதை ஆண்டவருடைய மகிமைக்காக மட்டுமே நாம் செய்ய வேண்டும். நாம் எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவருடைய நாமம் புகழும்படியாகவே செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இங்கு தன்னை குறித்து பெருமை பாராட்டின பரிசையின் செய்த மாபெரும் தவறு தன்னை பெருமைப்படுத்தினது மட்டுமல்ல, மற்றவர்களை அற்பமாய் எண்ணினது. எனவே இந்த அருமையான காலை வேளையிலும் கூட ஆண்டவர் சொல்கின்ற காரியம், நீங்கள் ஒருபோதும் பெருமையோடு ஜெபிக்க கூடாது என்றும் பிறரை தாழ்மையோடு நினைக்கக்கூடாது என்ற ஒரு எச்சரிப்பை தருகிறார். எந்த மனிதனையும் நாம் அற்பமாய் எண்ணுவதற்கு நமக்கு தகுதியில்லை. அப்படி எண்ணுகிற யாராக இருந்தாலும் அவர்கள் கடவுளின் சமூகத்தில் நின்று தள்ளப்படுவார்கள் என்ற ஒரு எச்சரிப்பை இந்த பகுதியிலே அவர் தருவதை பார்க்கின்றோம். ஆகவே தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் மட்டுமே உயர்த்தப்படுவான் என்று ஆண்டவர் இறுதியாக சொல்வதை பார்க்கின்றோம். எங்கும் தனது நீதியை சொல்லி, தனது பெருமையை சொல்லி மற்றவரை அற்பமாய் எண்ணின இந்த பரிசையன் அவன் செய்த எல்லா காரியத்திலிருந்து தோல்வியை சந்திப்பதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலே ஜபத்திலும் மட்டுமல்ல எந்த காரியத்திலும் தோல்வி அடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பெருமை இருக்கக்கூடாது, மாறாக தாழ்மைப்படும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார். இரண்டாவது குறிப்புக்குள் வருகின்றோம். தாகம் கொண்ட ஜபத்தினால் கிருபை பெற்ற ஆயக்காரன். அன்பான தேவஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறின உமையிலே வரும் ஆயக்காரன் தன்னை உற்று நோக்குகிறான், தான் செய்த பாவங்களை உற்று நோக்குகிறான், தனக்குண்டான தகுதியை பரிசோதித்து பார்க்கிறான். எனவே தேவாதி தேவனுக்கு முன்பாக வந்து அவன் நின்று கதறுகிறான். தன் மார்பிலே அடித்து கொண்டு அவன் சொல்கிறான், ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தண்டை வருவதற்கு நான் தகுதியற்றவன் என்று உணர்ந்து அறிக்கை செய்கின்றான். என்றாலும் அவன் ஒரு ஜபத்தை ஏறிருக்கிறான். பாவியாகிய தன்னை மன்னிக்க வேண்டும் என்று அல்ல, பாவியாகிய தன்னை மன்னிக்க வேண்டும் அல்ல, பாவியாகிய தன் மீது கிருபை கூறும் ஆண்டவரே என்று அவன் கதறுவதை பார்க்கின்றோம். இந்த தாழ்மையுள்ள ஜபத்தை, இந்த குற்ற உணர்வை உண்மையாய் அறிக்கை செய்த ஜபத்தை யாரையும் ஒப்பிடாது தன்னை கூர்ந்து நோக்கி பார்த்த ஜபத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அவன் பாவத்தை மன்னித்தார், அவனை நீதிமானாக மாற்றினார், மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு திரும்ப அவர் வழி வகுக்கிறார் என்றே பார்க்கின்றோம். பிரியமான தேவஜனமே, நாம் தாகம் கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே மெய்யாய் நம் பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிப்போமானால் கர்த்தர்
நமக்கு இரக்கத்தையும் தமது கிருபையையும் அவர் நிறைவாய் தரக்கூடியவராயிருக்கிறார். 1 யோவான் 1:8-9 வசனங்களை வாசித்து பார்க்கின்ற பொழுது, நமக்கு பாவம் இல்லை என்போமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாவோம், நமக்குள் உண்மை இல்லை, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசத்தோடு தான் ஆயக்காரன் கடவுளுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறான். தான் செய்த பாவம் பெரிதாக இருந்தாலும் நான் மனமாற்றத்தோடு ஜெபித்தால் கர்த்தர் என் பாவத்தை மன்னிப்பார் என்ற உறுதியோடும் விசுவாசத்தோடும் தாழ்மையோடும் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுடைய பாவத்தை மன்னிப்பதை பார்க்கின்றோம். பிரியமானவளே, இந்த நாளிலே நம்முடைய ஜபங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நம் பாவத்தை அறிக்கை செய்யும்படியாகவா, அல்லது நம் தவறுகளை உணரும்படியாகவா, அல்லது நம் கடவுளின் கிருபையை தேடும்படியாகவா, எப்படி இருக்கிறது? அல்லது நம்மை புகழ்ந்து ஆண்டவர் சமூகத்திலே சொல்ல போகிறோமா? நாம் செய்த காரியங்களெல்லாம் பெருமையோடு ஆண்டவர் சமூகத்தில் கூறப்போகிறோமா, அல்லது பிறரை அற்பமாக எண்ணி ஜெபிக்கப் போகிறோமா, எண்ணி பார்ப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 66:18 கூறுகிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தனை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். ஆம் பிரியமானவளே, நாம் ஜெபிக்க தொடங்கும் போதே 3 காரியங்களை மனதில் கொள்ள வேண்டுமாம். 1, ஆண்டவரே, அக்கிரம சிந்தையை எண்ணிலிருந்து எடுத்து போடும் என்று ஜெபிக்க தொடங்க வேண்டுமாம். 2, சுய பெருமையை என்னிலிருந்து எடுத்து போடுமையா என்று ஜெபிக்க முன்வர வேண்டும். 3, அவநம்பிக்கையிலிருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க தொடங்குகின்ற பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க ஆவலோடு இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒருபோதும் சுய நீதியை சொல்லி ஜெபிக்கவே கூடாது. சுய பாவத்தை அறிக்கை செய்து மட்டுமே ஜெபிக்க வேண்டும் என்று அவர் அழைக்கின்றார். இங்கும் கூட ஆயக்காரன் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அவன் விரும்பின கிருபையை நிறைவாய் கொடுத்து, அது மட்டுமல்ல தம்முடைய இரக்கத்தை அவனுக்கு நிறைவாய் கொடுத்து அவனை ஆசீர்வதிப்பதை பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பின் தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜெபங்கள் எப்படியாக இருக்கிறது? நாம் பல ஆண்டுகள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்திருப்போம், பல காரியங்களை ஆண்டவரோடு பகிர்ந்து கொண்டிருப்போம். அந்த ஜெபங்கள் ஒருவேளை கேட்கப்படாமல் இருந்திருக்க வாய்ப்புண்டு. அதற்கு காரணம் என்ன? நம்முடைய ஜெபத்திலே அதிகமான பெருமை காணப்பட்டிருக்கும், அல்லது நம்முடைய ஜெபத்திலே பிறரை குறித்த தாழ்ந்த எண்ணம் நம்மிலே இருந்திருக்கும், நம்முடைய ஜெபத்திலே கொஞ்சமும் தாழ்மை காணப்பட்டிருக்காது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு தேவ பிள்ளைகளே, இனி ஜெபம் செய்ய தொடங்குகின்ற பொழுதெல்லாம் 1, நம்முடைய பெருமையை முற்றிலுமாக புறம் தள்ளுவோம். 2, நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையை நாம் அணிந்து கொண்டு நம்முடைய பாரங்களை கர்த்தருடைய சமூகத்திலே இறக்கி வைப்போம். அப்பொழுது நம் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் தெய்வ ஆசீர்வாதத்தையும் நிறைந்த கிருபைகளையும் எண்ணி முடியாத நன்மைகளை நமக்கு தந்து வழிநடத்துவார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்று சுகமாய் வாழ ஆண்டவர் துணை செய்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் சிறு வயது தொடங்கி எண்ணிலடங்காத ஜெபங்களை செய்திருக்கிறோம். ஆனால் அந்த ஜெபங்கள் உம்முடைய சமூகத்தில் எட்டப்படாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் எங்களுடைய பெருமை என்பதை நாங்கள் இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள கிருபை கொடுத்தீர். நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கின்ற பொழுது நாங்கள் விரும்புகின்ற ஆசீர்வாதத்தையும் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான கிருபைகளையும் நன்மைகளையும் நீர் எங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்டோம். ஆகவே சாமி, பரிசேயனை போல் அல்ல, ஆயக்காரனை போன்று நாங்கள் தாழ்மையோடு ஜெபித்து உம்முடைய இரக்கத்தை பெற
எங்களுக்கு துணை செய்யும்படியாய் கெஞ்சி கேட்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டு கிடக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து உதவும்படியாய் தாழ்மையோடு கெஞ்சுகின்றோம். துதி கன மகிமையிலாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவையின் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.